ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா நம்ம ஊர் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ் நான் வந்து இந்தியா வந்திருந்தேன். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தோட வியூ தான். நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டில், எங்கள் பெரியம்மா வீட்டில், அப்புறம் மாமா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி 65 இதெல்லாம் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டோம். எங்கள் அண்ணா தான் பிரியாணி 65லாம் பண்ணாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இதிலே நான் வந்து பிரியாணி ரெசிபி அண்ட் 65 ரெசிபி ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பிரியாணி 65 இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி அறியறது, ஒருத்தர் வெங்காயம் அறியறது, தக்காளி அறியறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னதான் வந்து நம்ம வந்து எவ்வளோ வெளியில் போனாலும், நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்டாலும், வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டாலும், இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம வீட்டாளுங்க கூட வந்து சேர்ந்து ஒன்றா சமைச்சு இப்படி சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லலாம் வந்து எல்லோரும் மீட் பண்ணிக்கிறது, எல்லாருமே ஒன்றா கேதர் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடுச்சு. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி எப்பயாச்சும் எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து செய்கிற குட்டி குட்டி விஷயமுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான விஷயமும் கூட இதெல்லாம். நான் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, எவ்வளோ குவான்டிட்டி, அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளியராக அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கு மேரினேட் பண்ணும்ல, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 1 kg சிக்கன், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தென் வந்து ஒரு 2 tablespoons வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எக் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் வந்து சிக்கன் 65 பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 spoons போதும். அது வந்து கம்மி குவான்டிட்டி போட்டுட்டு நம்ம சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக சால்ட்டை ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா வந்து 65 மசாலாலேயும் வந்து சால்ட் இருக்கும். ஸோ அதனால செக் பண்ணிவிட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இது கேசரி பவுடர். கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக, நமக்கு வந்து அந்த ரெட் கலர் பார்க்க நல்லா இருக்கும்ல, ஸோ அதுக்காக சும்மா ரொம்ப கம்மியாக வந்து கேசரி பவுடர் போட்டுட்டோம். அந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால இன்னும் ஒரு 1 tablespoon வந்து போட்டுக்கிட்டோம். தென் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 spoon அளவுக்கு சில்லி பவுடர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தென் வந்து ஒரு 1/2 lemon மட்டும், ரொம்ப அதிகமாக இல்லை, 1/2 lemon மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம், மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். தென் பிரியாணி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுப்பு, இந்த பாத்திரம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க எங்கள் மாமா வீட்டில், ஏன்னா வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஒன்றா சாப்பிட்றப்போ சமைக்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் வீட்லேயே பண்ணோன்னா கூட இத்தனை பேர் இருக்கும், யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ். இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுட்டா ஈஸியாக எடுத்து குட்டிடலாம்ல, ஸோ அந்த மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து வெங்காயம் வந்து தெரியாமல் போட்டோம், நான் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, தென் வந்து இஞ்சி பூண்டு, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர் எல்லாமே வந்து இதில் ஒன்றாவே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. ஸோ அதனால்
நாங்கள் வந்து ஒரு 10-12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கான குவான்டிட்டி தான் இது. இது வந்து இப்போது போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாமே இந்த மசாலா போட்டாலும், இன்கேஸ் நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம அப்போ பண்ணுற டைமில் கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு தோராயமாக வந்து போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு மசாலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இன்கேஸ் பத்தலை அப்படின்னா நம்ம சமைக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான், மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய், ஒரு 300 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து நம் பட்டை வகைகள்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து ஒரு 10 கிட்ட ஒரு பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது வந்து 10 ஆட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஆனால் கீறி போடக்கூடாது, முழுசாகவே போடணும். கீறி போட்டால் வந்து காரம் ஃபுல்லாக இறங்கிடும், ஏன்னா நம்ம மசால் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கீறி போடாமல் முழுசாகவே ஒரு 10 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வெங்காயம், வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லாவே வெங்காயம் வந்து வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கணும். அங்கே வந்து வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டோம், தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. சீரக சாம்பார் ரைஸ் தான் எடுத்திருந்தோம், 2 கிலோ கிட்ட எடுத்திருந்தோம். 2 கிலோ அரிசி வந்து நல்லா வந்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டோம். வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கினோடனையும் அந்த நம்ம கொட்டி வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருந்தோம்ல, அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். நல்லா வந்து வெங்காயம், அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லாமே நல்லா மசாலாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து 3 கிலோ வந்து சிக்கன் போட்டிருக்கோம் பிரியாணிக்கு. ஃபுல்லாக வந்து சிக்கன்லாம் போட்டு அந்த மசாலாலையும் நல்லா வந்து பரட்டி விடணும். நல்லா வந்து சிக்கனும் வந்து நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வரும், ஸோ நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை இப்போது இந்த ஸ்டேஜில். வந்து நல்லாவே சிக்கன்லாம் வதங்கிருச்சு, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா அந்த மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் எடுத்திருந்தோம், அது வந்து அந்த கிண்ணத்தில் 2 கிலோ ரைஸு 2 கிண்ணம் வந்துச்சு. ஸோ வந்து நம்ம 1:1 அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. 1 கப் ரைஸுனா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் வந்து ரைஸ் வந்ததுனால நாங்கள் 3 கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்க வேண்டியதான், ஏன்னா வந்து நமக்கு இப்போது உப்பு பத்தலை, இல்லை காரம் எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை பிரியாணி ஃப்ளேவர் அந்த எக்ஸ்ட்ரா வேணும்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம், காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம்.
வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். சில சமயம் வந்து நமக்கு ஊற்றிருக்க அளவு தண்ணி வந்து பத்தாது, அப்போது வந்து அது சில டைம் ரைஸ் வந்து பழைய ரைஸாக இருக்கும், கடையில் வந்து பழைய ஸ்டாக் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கப்போ நமக்கு வந்து தண்ணி பத்தாது. ஆனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும், நல்லா சுடு தண்ணி வந்து போட்டுட்டு நம்ம ரைஸ் வந்து முக்காப்போ தான் வேகுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவுக்குள்ளே தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைஸை நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாம. ரைஸ் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் ஆகணும், ஒரு முக்கா பதத்துக்கு வந்து நல்லா வேகணும். தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு, தண்ணியும் அந்த ரைஸும் வந்து ஒரே அளவுக்கு வர வந்துருச்சு. பட் ஆனால் வந்து எங்களுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும், முக்காப்பதும் இன்னும் வரல அந்த மாதிரி தோணுச்சு. நாங்கள் வந்து அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுட வச்சுருந்தோம் ரெடியாகவே. ஸோ அதை வந்து ஒரு அரை முக்கா கிண்ணம் ஹாட் வாட்டரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அந்த முக்காப்பதம் வரைக்கும் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோம், செக் பண்ணி பார்த்துட்டோம், முக்காப்பதம் வந்துருச்சு. இனிமேல் வந்து அந்த ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடணும். அவ்வளோதான், ஒரு தம் போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ வந்து தம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை எடுத்து அந்த பிரியாணி மேலே வச்சுட்டு தென் வந்து முன்னாடியே வந்து தட்டு அந்த பிரியாணி தட்டில் வந்து நெருப்பெல்லாம் போட்டு வச்சுட்டோம் ரெடியாக. இப்போ தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போடணும், கரெக்டாக வந்து ஒரு 30 minutes வந்து தம் போடணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல, அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பிரியாணி நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, அந்த ஸ்மெல் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம், எல்லாருக்கும் நெய் வந்து நெய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் ரொம்ப நார்மலாக ஒரு 2 spoon தான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு பிரியாணி, நல்லா ரைஸ்லாம் வந்து உதிரி உதிரியாக, சிக்கன் எல்லாமே வெந்து அடியெலாம் பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அடுத்தது வந்து சிக்கன் 65 போடுறதுக்கு வந்து வச்சாச்சு. சிக்கன் 65லாம் போட்டோடனே அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றது தான். சிக்கன் 65மே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, அந்த மாவெல்லாம் வந்து ரொம்ப அடியில் செட்டில் ஆகாமல் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அந்த கலர் எண்ணெயும் வந்து நிறைய குடிக்காமல் ட்ரையாகவும் இருந்துச்சு சிக்கன் 65. சிக்கன் 65 ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டைமும் வந்து ரொம்ப அன்னைக்கு ஒரு 2:30 ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் 65 மட்டும் நம்ம எப்போவுமே பாதுகாத்து வச்சுக்கணும், ஏன்னா போட போட எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம், அதனால் அதை வந்து லாஸ்ட்டாக போட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எண்ணெயெலாம் ஒட்டாமே வந்துருந்துச்சு, பார்த்தாவே தெரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி கிளைமேட்டும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் வெளியில் வந்து டைனிங் டேபிள்லாம் வெளியில் எடுத்து போட்டு எல்லோரும் வெளியில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து கீழே உட்கார வச்சுட்டோம் பாய் போட்டு, அப்போ தான் அவங்க நம்மளை வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டோம், ஏன்னா எல்லோரும் சின்ன பிள்ளைங்க பசிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இவங்களுக்குலாம் போட்டு வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இங்கே வந்து இருந்துட்டு அங்கே போயிட்டு வீட்டில் எல்லாருக்கூடையும் ஒன்றா சேர்ந்து இப்படிலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணது வந்து ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தண்ணி நல்லா இருக்கு, வெங்காயம் நல்லா இருக்கு, தண்ணியும் நல்லா இருக்கு.